புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் சந்திர பிரியங்காவை தகுதி நீக்கம் செய்து அனுப்பிய கடிதம் உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்துள்ளது. இதை வைத்து பாஜக நாடகம் நடத்துகிறது. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என பாஜக இந்த வேலையை செய்து வருகிறது. புதுச்சேரியில் இருக்கும் சபாநாயகர், பாஜக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருப்பது போல் நடித்துக்கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பிய கோப்பினை நிராகரித்துள்ள நிலையில் இவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றஞ்சாட்டி. அதேபோல் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களது கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாத பாஜகவிலிருந்து கூட்டணி விட்டு வெளியேற வேண்டும் என கூறி வருகின்றனர். இதில் அவர்களும் நாடகம் நடத்துகிறார்கள். இவர்கள் இருவரும் திரைமறைவில் நாடகம் நடத்தியது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை தூண்டிவிடுவது முதல்வர் ரங்கசாமி தான். இருவரையும் கோரிக்கைகளை வைக்க வைத்துவிட்டு முதல்வர் வேடிக்கை பார்த்து வருகிறார். சந்திர பிரியங்கா அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதம் நிராகரிக்கப்பட்டது. அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். முதலமைச்சர் பதவிக்கு தகுதி இல்லாதவர் என்றார் நாராயணசாமி. சந்திர பிரியங்கா அவர்களை அமைச்சரவையில் நீக்க வேண்டும் என்ற அந்த கடிதத்தை உள்துறை அமைச்சரகம் நிராகரித்து விட்டதால் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர். ஒரு முதலமைச்சருக்கு அமைச்சரை நியமிப்பதற்கும் அமைச்சர்களை நீக்குவதற்கும் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தில் நேரடியாக இப்பொழுது உள்துறை அமைச்சரகம் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே திரு ரங்கசாமி அவர்களுடைய கடிதம் நிராகரிக்கப்பட்டதால் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக நீடிக்க தகுதி இல்லாதவர் என்பது தெரிகிறது. ஆனால் திரு ரங்கசாமி அவர்களோ என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்களோ